அனைவருக்கும் வணக்கம். இது பாரதிதாசன் எழுதிய பாடல். பெண்களால் முன்னேறக்கூடும் நம் வன் தமிழ்நாடும் என்னாடும். பெண்களால் முன்னேறக்கூடும் நம் வன் தமிழ்நாடும் என்னாடும். பெண்களால் முன்னேறக்கூடும் கண்களால் வழி காண முடிவதை போலே. கண்களால் வழி காண முடிவதை போலே. கால்களால் முன்னேற முடிவதை போலே. கால்களால் முன்னேற முடிவதை போலே. பெண்களால் முன்னேறக்கூடும். படியாத பெண்ணினால் தீமை. படியாத பெண்ணினால் தீமை. என்ன பயன் விளைப்பாலந்த ஊமை. படியாத பெண்ணினால் தீமை. என்ன பயன் விளைப்பாலந்த ஊமை. நெடுந்தமிழ்நாடெனும் செல்வி. நெடுந்தமிழ்நாடெனும் செல்வி. நல்ல நிலை காண வைத்திடும் பெண்களின் கல்வி. நிலை காண வைத்திடும் பெண்களின் கல்வி. பெண்களால் முன்னேறக்கூடும் நம் வன் தமிழ்நாடும் என்னாடும். பெண்களால் முன்னேறக்கூடும். பெற்றனல் தந்தை தாய்மாரே நும் பெண்களை கற்க வைப்பீரே. பெற்றனல் தந்தை தாய்மாரே நும் பெண்களை கற்க வைப்பீரே. இற்றை நாள் பெண் கல்வியாலே. இற்றை நாள் பெண் கல்வியாலே. முன்னேற வேண்டும் வையகம் மேலே. முன்னேற வேண்டும் வையகம் மேலே. பெண்களால் முன்னேறக்கூடும் நம் வன் தமிழ்நாடும் என்னாடும். பெண்களால் முன்னேறக்கூடும். அடுத்ததாக அவருடைய முத்துக்குமரி சின்னையா மிகப்பெரிய ஒரு டைனோசர்னால் அவருக்கு வால் ஒன்று இருக்குது. அந்த வால் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் அவருடைய தவ மையத்திலையும் சமூக செயல்பாடுகளிலும். அப்படியாக அந்த வால் ஒரு ஆன்மீகத்தின் வழியில் மிகச்சிறந்த கூர்வால். அது எழுதும் என்று எனக்கு இன்றைக்குத்தான் தெரியும். அந்த வகையில் திரு குணசீலன் அவர்களை ஒரு கவிதை வாசிப்பதற்காக அழைக்கிறேன். அன்பர்களும் கவிஞர்களும் நிறைந்த இந்த அவையை வாழ்த்தி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த நிகழை வாழ்த்தி ஒரு சில வரிகள் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அதை இப்போ தான் உட்காந்து டைப் பண்ணேன். சொல்ல அதை அப்படியே நான் வாசிச்சிட்றேன். நிகழை வாழ்த்தி சில வார்த்தைகள். சண்டையும் சச்சரவும் கொடுமையிலும் குப்பைகளும் குறவிலா குழப்பங்களும் நிறைந்த இந்த சமூகத்தின் சாரம் நீக்கட்டும் இந்த நிகழ். சண்டையும் சச்சரவும் கொடுமையிலும் குப்பையும் குறவிலா குழப்பங்களும் நிறைந்த இந்த சமூகத்தின் சாரம் நீக்கட்டும் இந்த நிகழ். கரைமணலையும் நிறைமதியையும் கடும் சூட்டையும் தீரா நீரையும் அள்ளி அள்ளி பருகும் தரையின் தாகம் தீர்க்கட்டும் இந்த நிகழ். கரைமணலையும் நிறைமதியையும் கடும் சூட்டையும் தீரா நீரையும் அள்ளி அள்ளி பருகும் தரையின் தாகம் தீர்க்கட்டும் இந்த நிகழ். காமத்தீயையும் மோகத்தீயையும் தலை சென்று பெண்ணை உடலாக்கி வன்புணரும் ஆதிக்க மிருகங்களின் முன் கோரை பற்களை பலம் கொண்டு உடைக்கட்டும் இந்த நிகழ். காமத்தீயும் மோகத்தீயும் தலை சென்று பெண்ணை உடலாக்கி வன்புணரும் ஆதிக்க மிருகங்களின் முன் கோரை பற்களை பலம் கொண்டு உடைக்கட்டும் இந்த நிகழ். மனிதனை மதம் செய்து அவன் மனதிற்குள் கடவுளை வதம் செய்யும் நிரம்பிகளுக்குள் உண்மையின் வன்மை பரப்பட்டும் இந்த நிகழ். மனிதனை மதம் செய்து அவன் மனதிற்குள் கடவுளை வதம் செய்யும் நிரம்பிகளின்
உண்மையின் நிலைமைகளுக்குள் உண்மையின் வன்மை பெறப்பட்டும் இந்த நிகழ் ஜாதிய மதம் கொண்டு மனிதத்தை நிலம் குலைக்கும் ஆதிக்க பேய்களுக்குள் ஆணியை அடிக்கட்டும் இந்த நிகழ் ஜாதிய மதம் கொண்டு மனிதத்தை நிலை குலைக்கும் ஆதிக்க பேய்களுக்கு ஆணியை அடிக்கட்டும் இந்த நிகழ் நிறைவாக உள்ளும் புறமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. எனவே கண்களுக்கிடையே கருத்தை வை, கருத்தை கருத்தால் அறி, கருத்தின் மேல் கவனம் கொள். ஆம், நிகழ் வெளி எப்பொழுதும் புதிது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு கேள்வி வரக்கூடும். இலக்கியத்திற்கு அப்பார் இருக்கக்கூடிய அல்லது வெவ்வேறு தளங்களில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எழுத்தை ஏன் இவ்வளோ பேசணும், இப்போ எழுதுறதை யார் படிக்கிறா, யார் புத்தகம் வாசிக்கிறா, யார் நூலகத்துக்கு போகிறா, புத்தக கடைகளை தேடி யாரும் போகிறதில்ல, புத்தக வாசிப்பே குறைஞ்சிடுச்சு, எல்லாமே கைபேசியில் வந்துடுச்சு, இப்போ போய் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பெருங்கூட்டம் ஒரு பக்கம் போகும் பொழுது, ஒரு பெருநதி எடுத்து போய் கொண்டு இருக்கிற பொழுது ஒரு மீன் எப்படி எதிர்த்து நீந்துமோ அது போன்ற ஒரு சிறிய முன்னெடுப்பு தான் நிகழ். ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய சமூக சூழலில் நாம் காட்சி ஊடகங்களின் வழியில் நம்மளையும் அறியாமல் ஒரு விஷயங்களில் ஒரு யாரோ ஒரு மாயசக்தியால் கைப்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மனித சக்தியும் இந்த மனித மேம்பாலும் வளமும் அனைத்தும் ஒரு கைகளுக்குள்ளாக அடங்கிவிடுகிறது. ஒரு காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அல்லது எங்களை போன்ற கஸ்தூரி போன்ற அன்பு போன்ற எல்லாருக்குமே தெரியும், நண்பர்கள் கூட்டம் கூடிக்கிட்டே இருப்போம், 5 பேர் 10 பேர்ன்னு. கஸ்தூரியெல்லாம் சொல்லவே வேண்டாம், புதுக்குளத்துக்கரையை பாதி தேய்ச்சதே அவன்தான். அவ்வளவு கூட்டங்கள் ஒன்றா கூடுவோம், பேசுவோம், சிரிப்போம், அரட்டை அடிப்போம், இளையராஜா பாட்டை பேசுவோம், எஸ்பிபி பாட்டை பாடுவோம், என்னென்னமோ செஞ்சிட்ருப்போம். இன்றைக்கு அந்த 10 பேர் ஒன்றா கூடி, இப்போ 4 பேர் ஒன்றா கூடியிருந்தாக்க 40 பேரோட வெளியில் தொடர்பில் இருக்கிறோம், 4 பேரும் தனித்தனியாக இருக்கிறோம், ஆனால் ஒரே இடத்துல உட்காந்துருக்குறோம். இந்த ஒன்றிருந்து பிணைவது பிரிவதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த உலகமயமாக்கலுக்கு பின்பாக நாம் நம்மளையும் அறியாமல் இந்த மனித சமூகத்தை யாரோ இயக்கி கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நாம் இருக்கிறோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன் நாமாக இல்லை, கைபேசிகள் நம்மளை என்ன செய்யுது, எல்லாரையும் உலகத்தை கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கு, அப்புறம் ஏன் அதில் ஒரு நம்ம ஒரு கேள்வியை வைக்கணும் அப்படின்னா, உலகத்தை கையில் கொடுத்துட்டு உலகத்திலேருந்து நம்மளை தனியாக தூக்கி வச்சிருச்சு. உலகத்தை நம்ம கையில் கொடுத்துருச்சு, உலகத்திலேருந்து நம்மளை தனியாக தூக்கி வச்சிருச்சு. இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் நான் சந்தித்த 2 விஷயங்கள், ஒன்று ரொம்ப சுவையான சம்பவம், இன்னொன்று ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு சம்பவம். ஒரு நாள் இரவு என்னுடைய நண்பருடைய கார் என்னிட்ட இருந்தது. நான் இரவு போயிட்டுருக்கிறேன், ஒரு 10:30 போல் போயிட்டுருக்கிறேன் காரில். எங்கே நான் குடியிருக்கக்கூடிய நகருக்குள்ளே போய் ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்கும் பொழுது ஒரு வீதியினுடைய முக்கத்தினுடைய வீடு அது. நான் அந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் எப்பொழுதுமே எந்த வாகனத்தை இயக்கினாலும் தேவைப்பட்டால் மட்டுமே வேகமாக போவது என் வழக்கம், தேவையின்றி வேகமாக போக மாட்டேன். எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, இங்கே என்னமோ நடக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்ட்டு லெஃப்ட் எடுத்து திரும்புகிறேன், இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் எடுத்து திரும்புகிறேன். ஏதோ ஒரு பூனைக்குட்டி உள்ள குறுக்கு வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலு எனக்கு. சடன் பிரேக் போட்டேன், பிரேக்கு தேஞ்சு சவுண்டு வர அளவுக்கு சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டுறேன். நிப்பாட்டிட்டு பார்த்தா லைட்டை போட்டு லேசர் ரிவர்ஸ் எடுத்து பார்க்குறேன், அதுக்கு என்னுடைய காருக்கு சற்று டயருக்கு சற்று முன்னாடி ஒரு 1.5 வயதே நிரம்பிய அழகான, ரொம்ப அழகான ஒரு ஒரு பூச்சண்டை போல் ஒரு சிறுமி நிற்கிறான். 10:30 எனக்கு ஒரு நிமிஷம் கையெல்லாம் ஆடிடுச்சு. அடிப்படையில் ஒரு படைப்பாளி, அடிப்படையில் மலர்களை நேசிப்பவன், அடிப்படையில் கவிதைகளை நேசிப்பவன், ஒரு மலர்களைப் போல தான் பிள்ளைங்களையும் பார்க்குறோம். உடனே காரை விட்டு இறங்கி அந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் இவ்வளோ உயரம்தான், நம்ம உயரமாக இருக்கிறனால காரை விட்டு இறங்கி இப்படி பார்க்குறேன். அந்த வீட்டு ஓடு ஓட்டு வீடு, வீட்டினுடைய திண்ணை இருக்குது, திண்ணையுடைய எங்கிட்டு அம்மா எங்கிட்ட அந்த பிள்ளையோட அப்பா ரெண்டு பேரும் செல்லை நோண்டிகிட்டு இருக்காங்க. வீட்டு கதவு திறந்துருக்கு, இந்த பிள்ளை வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் ஓடி ஓடி விளாண்டு இருந்திருக்கு. ஏன்னா கார் வந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு விருட்டுன்னு வெளியில் ஓடியாருது. அவங்க ரெண்டு பேரும் செல்ஃபோனில் இருக்காங்க. எனக்கு இவ்வளவு தான் கோவம் இல்லை, ஏன்னா நானும் 2 பிள்ளைகளை பெற்றவன் இல்லையா, பயங்கர கோவம் வந்துடுச்சு எனக்கு. செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்காங்க, இந்த தலையில் பற்றி பார்த்தா அவன் அப்போ தான் எட்டி பார்க்குறான், டே எப்படினு எட்டி பார்க்குறான். பிள்ளை எங்கப்பா அப்படின்னு, நான் உள்ள பாப்பா உள்ளே இருந்துச்சு அப்படின்னு உள்ளே பார்க்குறாங்க. டே காருக்குள்ளே இருக்குடா வாங்கடா அப்படின்னு சத்தம் போட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் நான் போயிட்டு ஒரு இலக்கிய கூட்டத்துக்காக போயிட்டு நின்றுட்டுருக்குறேன். ஒரு லேடி நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நோண்டிக்கிட்டு செல்லை நோண்டிக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்தை
அவங்க அவன் பையன் வந்து விவரமான பையன், ஒரு 2 வயசு பையன். அவன் அப்போ தான் நடந்து ஓடுறான், செல்லை பிடிங்கிட்டு ஓடுறான், செல்லை பிடிங்கிட்டு ஓடுறான். பக்கத்திலே பெரிய டிஜ் இருக்குது, ஓடுறான். அந்த பொண்ணு பின்னாடியே ஓடுது, செல்லுடா செல்லுடான்ட்டு ஓடுது. புள்ளை அடுத்து குழியில் விழுக போகிறான்னு எனக்கு தெரியல, செல்லுடா செல்லுடான்ட்டு ஓடுது. மோ முதல்ல பிள்ளைய பிடிமா, உங்கள் செல்லு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சத்தம் போட்டேன் நான். அப்புறம் போய் பிடிக்குது பிள்ளை. ஏன்னா வெகு நேரமாக அந்த பையனுடைய ஆக்டிவிட்டீஸ் அதை கவனிக்கவே இல்லை, செல்லுலேயே இருந்துருச்சு. அவன் கோவம் ஆயிட்டான், ஒரு 1.5 வயசு அதிகமாக அவனுக்கு, 2 வயசுக்குள்ளே இருக்கும், சுட்டியான பையன். இப்படி செல்ஃபோனுங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு உலகத்தை கையில் கொடுத்துட்டு உலகத்துலேருந்து நம்மளை துண்டிச்சு வச்சுருக்கு. ஒரு காலத்தில் நண்பர்களோட பகிர்ந்து கூட நிறைய விஷயங்கள் காற்றோடு காற்றாகவும் ஒரு கனவாகவும் கடிதங்களாகவும் எல்லாருடைய இதயங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த மாயத்திலிருந்தெல்லாம் வெளியில் வரணும், வாசிப்பணும் அதை தான் கொடுக்கும். நம்ம ஏன் இப்போ புத்தகத்தை பற்றி பேசணும், இந்த 3 படைப்பாளிகளை பற்றி 3 ஆளுமைகள் ஏன் பேச போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கூரை நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னா, எழுத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் கிரியேட்டர் ஆகிறீங்க. நீ புதுசாக யோசிச்சு எழுத வேண்டியதில்லை, ஒரு செல்ஃப் கிரியேட்டராக இருக்கிறீங்க. ரைட்டிங் என்ன பண்ணும், ஒரு ரைட்டிங் என்ன செய்யும், ஒரு ரைட்டருக்கு ஏன் அவ்வளோ திமிர் இருக்குது, ஜெயகாந்தனுக்கு ஏன் அவ்வளோ திமிர் இருந்துச்சு, புது புத்தனையே அப்படி ஒரு இதோடு இன்னமும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஜேகே யாரையுமே மதிக்க மாட்டார். அது மாதிரி நிறையா எழுத்தாளனுக்கும் ஒரு தனி கர்வம் இருக்கும், திமிர் இருக்கும், பேசப்பட்ட ஆளுமைகளாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு. எழுத்து என்ன மாதிரியான சுகத்தை கொடுக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி டாபிக் எல்லாம் விட்டு பேச வச்சோன்னா, அன்பு மாப்பிள்ள கஸ்தூரி ரங்கன் நாள் முழுக்க பேசுவான், நிறைய வாசிப்பாளையவன். எழுத்து என்ன சுகத்தை கொடுக்கும் அப்படின்னா, உங்களை செல்ஃப் கிரியேட்டர் ஆகுது, ஒரு ட்ரீமிங்கை உருவாக்கும். நீ வாசிக்கிற பொழுது ஒரு கவிதை கொடுக்குற பேரனுபவத்தை நீங்களால் அனுபவிக்கவே முடியாது செல்ஃபோனில், நிச்சயமாக முடியாது. 52 இன்ச்சஸ் டிவியில் உட்காந்து நம்ம சீரியல் பார்க்கும்பொழுது இந்த சுகம் கிடைக்காது. கவிதை வாசிப்பாளர்களுக்கும் இலக்கியத்தை நேசிப்பவர்களுக்கும் சிறுகதை வாசிப்பாளர்களுக்கும் தான் அது உணர முடியும். பொன்னி என்ன சொல்லப்போனால், வெகுஜனங்களின் மிருதாசப்பட்ட கல்கியினுடைய பொன்னியின் செல்வனை வாசிக்கிற பொழுது, குதிரையில் வந்த மாவீரன் அப்படி புழுதிகள் பறக்க பறந்து வந்து கொண்டிருந்தான், டக்கட டக்கட டக்கடன்னு ஒரு சொல்லாடலை போடும்போது நாம் வந்து அந்த குதிரையாகவும் அந்த புழுதி பறக்கிறத மனக்காட்சிகள் ஓடும், நம்மளுடைய பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த காட்சிகளை, அந்த வீரனுடைய அந்த தேர்ந்த புஜங்களை, அவனுடைய வீரத்தை, அவனுடைய விழிகளை, அந்த குதிரையினுடைய ஓட்டத்தை நாம் மனக்கண்ணில் வாசிக்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம அப்படி இல்லை, யாராலும் இயக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு நம்மெல்லாம் வந்து ஒரு பறவைகளாக, ஒரு சிட்டுக்குருவிகளாக, ஒரு பருந்தாக இருந்த இந்த மனித கூட்டத்தை ஒரு பிராய்லர் கூலியை போல அடைத்து வைத்திருக்கிறது இந்த இணைய உலகம். இந்த இணையத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்தவன் மட்டும்தான் இந்த இணையத்திலிருந்து வெளியில் வந்து இந்த உலகத்தில் பல சாதனைகளை நோக்கி போயிட்டுருக்கிறான். அதுக்கு சொல்லப்போனால், அதுக்கு வந்து நானே கூட ஒரு உதாரணம். இணையத்தை எப்போது எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த புரிதல் வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா நிகழ் இப்படி எடுத்ததுக்குன்னு இவ்வளோ நண்பர்கள் கூட்டத்தை எனக்கு இந்த முகநூல் தான் கொடுத்தது. கிரிங்கிறவன் தான் எனக்கு நேரடி அறிமுகம், அதன் மூலமாக அவன் மூலமாக கிடைத்த அறிமுகங்கள், எழுத்தாளர்கள் எல்லாருமே. அந்த வகையில் எழுத்தை நாம் எடுத்து போகணும், புத்தகங்களை எடுத்துகிட்டு போகணும், எழுத்தை வாசிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆளுமைகள்லாம் பேச வந்திருக்கிறாங்க. நமக்கு ஒரு இனிமையான இசையோடு இந்த நிகழ்வை துவங்கி வைத்த திரு குருமூர்த்தி ஆறுமுகத்தனுடைய துணைவியார் அவர்களுக்கு, என் இணையால் திரு சசிரேகா சுரேஷ் அவர்களும் பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார். நிகழினுடைய நிகழ்வை தன்னுடைய அருள் பேராற்றல் உரையினால் துவங்கி வைத்த திரு அன்பு மிகுந்த முத்துக்குமரிசன் ஐயா அவர்களுக்கு திரு புலியூரார் அவர்கள் ஒரு சால்வை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாம் நிறைய தொலைக்காட்சி தொடர்களுக்கும் ஏனைய யாருடைய பொழுதுகளுக்காகவும் நேரங்களை துளைத்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நல்ல எழுத்தையும் நல்ல இலக்கியத்திற்குமாக இந்த நேரங்களை நீங்கள் செலவிட்டு கொண்டிருப்பது நிச்சயமாக செலவில்லை, முதலீடு என்றே நான் சொல்வேன். அந்த வகையில் எட்வின் ஐயாவினுடைய மிக நீண்ட நெடிய உரை வந்து யாழியினுடைய கவிதைகளில் ஒரு மறுபதிப்பித்தது, நமக்கு புதிய ஒரு வெளியை திறந்து விட்டது. அதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, ஒரு யாழியினுடைய அந்த இருநிலைகளின் ஒப்பனை நூல் குறித்து நான் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேசினேன். நான் எந்த கவிதைகளை தொட்டு பேசணும்னோ அதே கவிதைகளை என் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து எட்வின் ஐயாவும் தொட்டு பேசியிருக்கிறார். மிக அழகாக கோல்ஸ்வர்த்தையும் வல்லுவனையும் அவர் வந்து தொட்டு பேசியிருப்பதும் அவன் கவிதைகளை மிக அழகாக பரவலாக வந்து பார்வையிட்டு அதை வந்து ஒரு இடத்தில் முகர்ந்தது வந்து அவர் மிக அற்புதமாக அவர் தந்தையே உச்சி முகர்ந்ததுக்கான சமம். அந்த வகையில்
இந்த நிகழ்வுடைய மேடை யாழினுடைய கவிதைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்திருப்பது எனக்கு என்னுடைய பாலிய நண்பனுக்கு நான் செய்த மிகப்பெரிய நன்றி கடன் என்றும் மற்ற மகிழ்ச்சி என்றும் அவன் எழுத்து வாழ்க்கையில் மிக முக்கிய புள்ளியை தொட்டிருக்கிறது என்றுமே நான் கருதுகிறேன். அந்த வகையில் இப்பொழுது நாம் நிகழ்வுடைய மிக இறுதி நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். படைப்பாளர்கள் மூவரும் வந்து ஏற்புரை நிகழ்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அவர்களுக்கு நாம் நினைவு பரிசை வழங்கி அவர்களை அன்போடு அவருடைய எழுத்து வாழ்க்கையை எழுத்து வெளிக்கு ஒரு கௌரவப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். முதலாவதாக மிக அற்புதமான பேருரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய இரா எட்வின் ஐயா அவர்களுக்கு நிகழின் சார்பாக ஒரு நினைவு பரிசு, அதனை திரு முத்துக்குமரேசன் ஐயா அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக யாழி கிரிதரனுடைய அந்த இருநிலைகளின் ஒப்பனை புத்தகத்துக்காக நம் நிகழினுடைய முதல் அமர்விற்கு அவர் அந்த புத்தகத்தை வைப்பதற்கு வாய்ப்பளித்த அந்த பெருநன்றியோடும் நட்போடும் அதனுடைய நினைவு பரிசனை தாழ்வாரம் இலக்கிய அமைப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு பாரதிமோகன் அவர்கள் யாழிக்கு நிகழின் சார்பாக அந்த நினைவு பரிசனை வழங்கி கௌரவிப்பார்கள். கடைசி தூரதேச பறவை தந்த நம் இயற்கையினுடைய புத்தகத்தை மிக அழகாக விமர்சனம் செய்த நமக்கு அந்த தேசத்தை அந்த வனங்களை நமக்கு அறிமுகப்படுத்திய திரு துவாரகா சுவாமிநாதன் அவர்களுக்கு நிகழினுடைய நினைவு பரிசனை, நிலம் சார்ந்து எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, நிலம் சார்ந்து சுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய, நிலம் சார்ந்து காத்திரமான படைப்புகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய, தமிழின் ஆகப்பெரும் அடையாளமான பல படைப்புகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் தமிழினுடைய மிக உச்சபட்ச படைப்புகளை எதிர்காலத்தில் தர இருக்கக்கூடிய திரு மௌனன் யாத்ரிகா அவர்களை அன்போடு தந்து வழங்கித்தர அன்போடு அழைக்கிறேன். அந்த கடைசி தூரதேச பறவையினுடைய நூலாசிரியர் திரு இயற்கை அவர்களுக்கு அதனுடைய நம்முடைய நிகழ்வுடைய நினைவு பரிசினை, திருச்சியிலிருந்து வந்து எனக்கு மிகப்பெரிய ஊக்கமளித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு குமார் கந்தசாமி அவர்கள் கூட வழங்கி கௌரவிப்பார்கள். கல்லாகம் சிறுகதை தொகுப்பை பற்றி நம் மீது பாம்புகள் இளையவிட்ட திரு திண்டுக்கல் தமிழ்பித்தன் அவர்களுக்கு திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் நினைவு பரிசனை வழங்கி கௌரவிப்பார்கள். கல்லாகம் என்ற அற்புதமான ஒரு சிறுகதை தொகுப்பை கொடுத்து எழுத்துலகில் புதுக்கோட்டைக்கு ஒரு தனிப்பெரும் அடையாளத்தை புனைகதைகளிலும் சரி, புனைவதில் அற்ற விஷயங்களிலும் சரி, நீண்ட நெடிய இலக்கிய அனுபவங்களையும் பயணங்களையும் கொண்டிருக்கக்கூடிய மிக நல்ல எழுத்துக்களை எதிர்காலத்தில் தர இருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பன் சுரேஷ் மானியா அவர்களுக்கு நிகழ்வுடைய அந்த நினைவு பரிசனை என்னுடைய மலைத்துளிகளுடைய அமைப்பினுடைய தலைவர் திரு குருமூர்த்தி அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். இந்த நிகழ் அமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, இதுவரைக்கும் நாம் திட்டமிடாத ஒரு நிகழ்வு. தொடர்ந்து தன் வாழ்க்கையில் ஒற்றை எழுத்தையும் ஒற்றை பேனாவையும் தன் தாயை மட்டுமே வந்து பிரதானமாக கொண்டு ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு எல்லா இலக்கியவாதிகளோடும் எழுத்தை ஒருத்தன் எழுதுறானா அவனை பிடிச்சிட்டு அப்படியே அவனை சிநேகிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு எந்த விதமான கொள்கையும் எந்த கோட்பாடும் இல்லாமல் தூய அன்போடு இவ்வளவு காலங்கள் பயணித்து கொண்டே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரி இயக்கமாக இருந்தாலும் சரி, வலதுசாரி இயக்கமாக இருந்தாலும் சரி, பயணித்துக் கொண்டிருக்க எல்லோருக்குமே வந்து அடையாளத்தை கொடுத்து விட்டு தான் ஒதுங்கியே எப்போதும் இருந்து கொண்டு இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மிக முக்கிய உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஆங்கரை பைரி அவர்களை நான் நிகழின் சார்பாக ஒரு இந்த எங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய அத்துணை இலக்கிய ஆளுமைகளும் சேர்ந்து அவருக்கு சால்வை பொறுத்து அவர்களை கௌரவிக்க நான் வந்து அன்போடு வேண்டிக்கொள்கிறேன். இந்த நிகழை நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சில இடங்களில் அமுக்கி வாசிக்கணும் அப்படிம்பாங்க. அந்த எப்பயுமே அமுக்கி வாசிக்கிட்டே இருக்கார். இப்போ தான் குத்தி விதை வந்து அந்த முளை விடுற அந்த இலை அது ஆனால் கீழே சாஞ்சிரும். ஆனால் மரத்துக்கு அந்த இலை தான் முக்கியம். அது மாதிரி தோழர்
அவர்களை, சுரேஷூரி அவர்களை பாராட்ட ஆம்பல் வாகை எல்லா சார்பாகவும் யாழி தோழர். இந்த துண்டு போத்துறதை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, அதையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது உழைப்புக்கான வியர்வையை ஒத்திக்கொள்ள இந்த துண்டு. முதலில் நான் நிகழ்வை முன்னெடுத்து நான் புத்தகங்கள் அதாவது வைப்பாளாக வைக்கலாம் நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் முதல் யாழிட்ட கேட்குறேன், உன் புத்தகத்தை யார் பேசுன்னு நினைக்கிறேன். லேட்டே இல்லாமல் சொன்னான் எட்வின் சார் அப்படின்ட்டு. எட்வினை போட்டுக்கோனே, எப்படிடா புதுக்கோட்டடா அப்படின்னேன். இது கடலூரோ சென்னையோ அல்லது வாகையோ வெற்றிமொழியோ இல்லைடா, இது வந்து புதுக்கோட்டடான்னு. எட்வினை போடு சரியாக இருக்கும் அப்படின்னாப்புல. அவர் அப்பப்போ ரஜினி ஆயிடுவாப்புல, சொல்கிறா கேளுறா அப்படிம்பாப்புல. அப்படி தான் ரஜினி தான் அவர், அப்படி தான் அவர் எட்வினை போட்டனார். அதை மிகச்சிறப்பான ஒரு தேர்ந்தெடுத்தலாக என் மன நிறைவாக இருக்கிறது. அந்த வகையில் எப்போதும் இந்த பயணத்தை வந்து நம்ம தொடர்வோம். இது வந்து ஒரு அமைப்பு ரீதியான ஒரு விஷயம், என்னுடைய தனி முன்னெடுப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கிளைகள் மரம் இலை எல்லாம் வெளியில் இருந்தாலும் இதனுடைய வேர்கள் நீங்கள் தான். இந்த நிகழ்வினுடைய வேர்கள் உள்ளே இருக்கிறீங்க. இந்த இலக்கிய ஆர்வலர்களும் இன்னும் இன்னும் நிறைய நம்ம பங்கெடுத்துக்க வேண்டி இருக்கிறது, தொடர்ந்து பயணிப்போம். இப்போ நம்ம மூன்று படைப்பாளர்களை பற்றி நம்ம நிறையா பேசினோம். அந்த மூன்று படைப்பாளர்களும் இப்போது ஏற்புரை நிகழ்த்துவார்கள். முதலாக கடைசி தூரதசப்பறவின் மண்டாடும் நீர்நிலை என்கிற அற்புதமான படைப்பை தந்த இயற்கை அவர்கள் சில நொடிகளில் ஏற்புரை நிகழ்த்துவார்கள். புதுக்கோட்டை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நெருக்கமான ஒரு மண்ணாவை எனக்கு மாறிப்போன ஒரு அனுபவத்தை தான் இப்போ நான் உணர்கிறேன். தமிழ்ப்பித்தன் பேசும்போது மனசில் இருந்தது ஏற்புரைனா நான் என்னுடைய தொகுப்பு அதை பற்றி பேசுனதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தோணலை. தமிழ்ப்பித்தன் பேசும்போது எனக்கு உள்ளே தோணுனதை நான் சொல்லிடுறேன். சுரேஷ் மான்யாவுடையும் தமிழ்ப்பித்தனுடைய காலிலையும் விழுந்துடணும்னு தோணுச்சு எனக்கு. சத்தியமாக அதுதான் தோணுச்சு. அதில் நான் எந்த விதமான தயக்கமோ கூச்சமோ எனக்கு இல்லை. அது விழுந்துணும்னு தோணுச்சு. ஒரு படைப்பை எப்படி முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணுன்றதும் ஒரு படைப்பை எப்படி முன்னாடி கொண்டு போய் சேர்க்குற மாதிரி படைக்கணுன்றதையும் நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். அடுத்தது எட்வின் ஐயா, என்னுடைய வெயில் நதி இதழ் வந்து முதல் இதழில் துவக்க விழாவுக்கு வந்து அதை அற்புதமாக துவங்கி வச்சார். அன்றைக்கி பார்த்த அதே உற்சாகம், அதே அந்த அவர் அப்படி நிறுத்தும்போது அப்படி ஒரு உணர்ச்சி பெருக்கு உண்டாகும் நமக்குள்ளேயும். அதை இப்பவும் செய்தார். அவங்களுடைய உரைக்கு பிறகு ஏற்புரைன்றது அவங்களுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறதா மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு அதை சார்ந்து அப்படி தான் ஒரு படைப்பு வரணுன்றதை புரிஞ்சு நான் செயல்படுவேன்றதை இந்த இடத்துல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. என்னுடைய சின்ன ஒரு வழக்கம் இருக்குது, கொஞ்சம் துயரம் பொறுத்துக்குங்க. எந்த இடத்துலையும் நான் என்னுடைய கவிதையை படிக்காமல் ஆரம்பித்தது கிடையாது, இங்கேயும் நான் படிச்சிடுறேன். கவிதை தலைப்பு வந்து பேஞ்சி கெடுக்குது இல்லை காஞ்சி கெடுக்குது அப்படின்ற தலைப்பு. இது நடுநட்டு சொல்லாக நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலேருந்து வந்திருக்கிறேன். சில இப்போ மணிலா பயர் கடலை அப்படின்னு சொல்கிறது எங்கள் ஊரில் மல்லாட்டன்னு நாங்கள் சொல்லுவோம். ரவை தூத்த தூரிச்சுனா போதும் மல்லாட்டையை பிடுங்கிடலாம். ஒரு செடி கூட முழுசாக வருவனான்னுது. நிலத்தில் பாதியுமா செடியில் பாதியுமா அறுத்துக்குன்னு போக விட்டா சம்சேரிக்கு அது அழவா. எங்கேயோ இடிக்குது மந்தாரமாக மின்னுது, வாசனை மட்டும் இங்கே வந்து வௌத்தெரிச்சலை கிளப்புது. இங்கே காற்றடிக்கலைன்னு எவன் கேட்டான்? தொண்டை காஞ்சி நிற்கிற செடிங்க ஈர காற்று அடித்தா ஏமாந்து போயிடாதா? இம்மாம் புலம்பலுக்கும் கிளை மேலே கோழிங்களாவட்டும் மொளக்குச்சியில் மாடுங்களாவட்டும் முருங்கை மரமாவட்டும் ஒரு வார்த்தை பேசலையே, பின்ன பேச்சில் ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? கை துண்டை உதறி ஒட்டு திணையில் சாஞ்சதில் அப்போ தான் கண்ணை இழுத்தும் போச்சு. சடசடன்னு வந்து எழுப்புது மழை தனபாக்கியம் நினப்பாட்டம். சடுக்குன்னு எழுந்து முதல்ல சேங்கண்ணை ஓட்டி அப்புறம் கெடேரிய அவுத்துக்குச்சின்னா கையில் மாட்டாதுன்னு அதை அவுத்து கட்டி இறப்ப மழையாவது பேயுமோன்னு அல்லது ஏமாற்றி போடுமோன்னு உள்ளே ஓடியாந்து துவரந்தட்டியை எடுத்து மூடுறதுக்குள்ளே முழுசாக நனைஞ்சாச்சு. இருட்டு மேலே எழுந்து வந்து வரப்பு மேலே நின்று ஒரு காலை நீட்டி பார்க்கலாம்னு விட்டா தவக்கட்டானுங்க கழனிக்குள்ளே குதிக்கிற சத்தம் சலக் சலக்குன்னு கேட்குது. அட ஏழு மலையானே, காஞ்சி பதம் கொடுத்து பிடுங்கி எடுக்கிறதுக்குள்ளே காயெல்லாம் முளைச்சிடுமே. காயை முளைக்க விட்டா சம்சேரிக்கு அது அழவா. பாழும் மானம் இப்படி பேஞ்சும் கிடக்குது காஞ்சும் கிடக்குது. நன்றி. இயற்கைக்கு நன்றி. பொதுவாக என் வாழ்நாளில் மிக
ஒரு கால்நாற்றுண்ட கால்நூற்றாண்டு அல்லது என் ஆயுளின் அரை நூற்றாண்டு அரை ஆயுள் காலத்தை கடந்து விட்ட இந்த சூழலில் நிறைய இலக்கிய நண்பர்களை நான் இப்பொழுது சம்பாதித்து வைத்திருப்பதற்காக ஒரு மனதார இன்று நான் மிகுந்த நிறைவோடு இருக்கிறேன். நேற்று ஒரு இரவு நிகழ்வு நடந்தது. நாம் இங்கே எல்லாருமே நாங்கள் வேலையை பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருந்தோம். அதில் என்னமோ தெரில, நேற்று கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாக இருந்தேன். நான் ஒரு 10 நாளாக இந்த நான் தேதியை முடிவு பண்ணி நிகழ ஆரம்பிக்கிறோம், நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு முத்துக்குமரசனையா நீங்கள் முதல்ல டேட்டை அனௌன்ஸ் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அவருக்கு தெரியாது, இலக்கிய உலகம் பற்றி தெரியாது, மற்ற விஷயங்கள் தெரியாது. என்னமோ செய்யி நீ, அவ்வளோதான் அவருடையது. நீ செய்யி, ஒன்ட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடையது. அப்படி இருக்கும் அந்த வகையில் அது ஒரு விஷயம் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாருக்குமான ஒரு விஷயம் இருக்கும், அது சரியோ தவறோ. எல்லா மனித வாழ்க்கையிலும் எல்லா உறவுகளிலும் ஒரு புள்ளி இருக்கும். எல்லா உறவினுடைய ஒட்டுமொத்த கூட்டு புள்ளியில் நாம் ஒரே ஒரு இடத்தில் வந்து மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிற பொழுது, ஏ நான் அவன்கிட்ட பேசணும்டா அப்படின்னு நம்ம நினைப்போம். அவனை போய் பார்க்கணும்னு நினைப்போம். அவனோட நீண்ட நாள் நம்ம பேசாமல் இருந்திருப்போம், அல்லது தொடர்பில் இருப்போம், நிறைய பகிர்ந்துக்காமல் இருப்போம். அந்த மாதிரி, அல்லது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, உன்னை சந்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், அல்லது போய் சந்திப்போம். அல்லது எதுவுமே இல்லைனா, சம்பாஷணைகளே இல்லைனா கூட நேரில் சும்மா பார்த்துட்டாவது வருவோம். அந்த மாதிரி நான் எப்பொழுதெல்லாம் தாங்க முடியாத துயர் இருக்கிற பொழுது, அவன் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சும்மா போய் ஒன்றை உட்காந்து வந்துட்டாவது வந்துடுவேன் நான். அதே போல் நான் நேற்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் ஃபோன் பண்ணி, டே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா அப்படின்னு. ஆனால் தண்ணியை அடிக்கிற பழக்கம் உள்ள நண்பர்கள் டெய்லி இதை சொல்லிக்குவாங்க, மாப்பிள்ள நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எங்கே இருக்கு நீ அப்படிம்பாங்க. ஆனால் எங்களை மாதிரியான ஆட்கள் என் வாழ்க்கையில் எப்போது ஒன்று நிகழும். அந்த மாதிரி நேற்று எனக்கு வந்து ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் நிகழ்ந்தது. என் திருமணத்திற்கு அப்புறம், என் குழந்தை பேருக்கு அப்புறம் நேற்று நான் அந்த ஒரு உணர்வை அதே அளவில் நான் சந்தோஷம்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்டா இன்றைக்கி இருக்கேன்டா அப்படின்னு ஃபோன் மட்டும் பேசிட்டு வச்சுட்டேன். அந்த வகையில் என்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டு இருக்கிற நான் எழுத்து, என்னோடய எழுத்தை பற்றி தெரியாது, இப்போ இருக்கக்கூடிய என்னோடய எழுத்து சூழலை பற்றி தெரியாது, இந்த மனிதர்களை தெரியாது, அந்த மனிதர்களில் பாதி பேர் தெரியாது, இன்னும் எவரையுமே தெரியாத ஒரு கூட்டு வாழ்க்கையை, ஒரு குடும்ப வாழ்க்கையை, ஒரு பிராய்லர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய. ஆனால் நீ ஏதாவது செய்யணும், நீ ஏதாவது பண்ணுவா, உனக்கு ஏதாவது தெரியும், நீ என்ன வேணால் செய்ய, நான் என்ன செய்யணும் மட்டும் சொல்லு, நீ எப்பொழுதும் என்னை ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கிற, ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய என் வாலிய நண்பர் அன்பு செல்வன் அவர்களை இப்பொழுது ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய நிகழ்வு மட்டும் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறு அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கோம். நானும் ஏழையும் முதல் ஞாயிறு அதை வச்சிருந்தோம். ஏன்னா மற்ற ஞாயிறுகளில் மற்ற இலக்கிய வட்டங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏப்ரல் மாதம் நிகழ் மட்டும் ஏப்ரல் மாதம் 21 ஞாயிறு அன்று நடக்கும். அன்றைக்கு என்னுடைய 2 அல்லது 3 தொகுப்புகள் வெளியாகும். அந்த தொகுப்புகளை வந்து நிகழ்லேயே நம்ம வெளியிடுறோம். இதே அன்பு கூர்ந்த உள்ளங்கள், அன்பு கூர்ந்த எனது உறவுகள், இலக்கிய அன்பர்கள் வந்து பங்கெடுத்து அந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று இப்போதே கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல நான் பேசலாமான்னு தமிழ் பித்தன் தான் முதல்ல சொல்லணும். ஏன்னா ஒருவேளை இது சுரேஷ் மானியா இல்லைன்னு சொல்லிட்டாருனா என்ன பண்ணுறது, நீ அந்த சுரேஷ் மானியா இல்லை, இது வேறு சுரேஷ் மானியா அப்படின்றவார். இப்போ நான் சுரேஷ் மானியாவாக பேசலாமா, இல்லை மானியாவை கட் பண்ணி சுரேஷாக பேசலாமான்னு ஒரு டவுட் இருக்குது. அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவருடைய அந்த விமர்சனம் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அது விமர்சனம் தாண்டி ஆய்வுரைன்னு சொல்கிறது, நாகமா சர்பமா சட்டையா உரியா இப்படின்னு ஒரு விஷயங்களை வந்து மிக தன்னுடைய அழகிய போக்களில் அவர் செஞ்சார். அதே மாதிரி நிகழ் அமைப்பு நடத்துகிற சுரேஷ் சூர்யா முக்கியமாக நல்ல நண்பர். அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே சொல்லுவேன், கேட்டுக்கிட்டே இருப்பார், நீ வந்து ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, நீ ஏன் பேசவே மாட்டேங்கிற, உனக்குன்னு ஒரு குரூப்பு கட் பண்ணி போயிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்புறம் நான் சொல்லுவேன், நான் கெடா மீசை புளியூர் முருகேசனே வச்சு செய்வேன், நீ கொஞ்சம் போலீஸ்கார மாதிரி இருக்கிற, கொஞ்சம் பார்த்தாவே பயமாக இருக்குது, நீ எப்பயுமே கட் அண்ட் ரைட்டாக இருக்கிற அப்படின்னு. இப்போ கூட கட் அண்ட் ரைட்டு தான், நான் பின்னாடி இருந்து வம்புழுக்கிறாள், என்னை கொண்டு வந்து உள்ளே போட்டு 3 செஷனாக பிரித்து வந்து 2 பேராக கொடுத்துருந்தா, நான் பின்னாடி இருந்து இவர் வந்து மொழி வளர்ப்புன்னு சொன்னால் நான் கோழி வளர்ப்புன்னு சொல்லியிருப்பேன். அவர் அப்பப்போக்கு வேலை காமிப்பேன், அதுக்காக தூக்கி கொண்டு வந்துங்க ஓட்டு, எனக்கு தண்டனை கொடுத்து இப்படியே ஸ்கூல் மாதிரி, அதைத்தான் 20 வருஷமாக ஸ்கூலில் பார்த்துருக்கேன், இப்படியே உட்காரு இப்படி ஏந்திரி இப்படின்னு, இப்போனாச்சும் சுதந்திரமாக இருக்கலான்னு பார்த்தா உட்கார வச்சுட்டாப்புல. இப்படியான ஒரு கட்டுக்குள்ளே நடத்துகிற ஒரு சுரேஷ், இப்படி அவருடைய இந்த நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமானது. புதுக்கோட்டையில் முக்கியமாக ஒரு சர்ச்சையான புதுக்கோட்டை நான் ஓப்பனாக சொல்லுவேன், நானே புதுக்கோட்டை இல்லை அதனால் ஓப்பனாக சொல்லிக்கலாம். அந்த புதுக்கோட்டைக்கிட்ட அடிக்கடி இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கலவரம், அது ஒரு புது கலவரத்தை தலைவன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாப்புல. அதுக்காக அவருடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக என்னுடைய அப்பாவின் நண்பரும் என்னுடைய மதிப்புக்குரிய தோழருமான எட்வின் அவர்கள், அவருடைய வீட்டுக்கு நான் போய் ஒருவேளை உணவு உண்டதெல்லாம் எனக்கு அப்படியே நினைவில் இருக்குது. அவர் என்னை கட்டி பிடிச்சது ஒரு மாதிரி ஹக் பண்ணது பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ, நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நான் கதைகள்லேருந்து எழுதுறதெல்லாம் எனக்கு அப்புறம், நான் ரெண்டு விஷயம் தான், அவர் தமிழ் பித்தன் சொல்கிற மாதிரி நாங்கள் உட்காந்துருக்கும்போது நான் வேற ஆள், நாங்கள் கதை எழுதிருக்கும்போது வேற ஆள்,
நான் கொடைக்கானல் அந்த அக்காவை பற்றி யோசிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று இருப்பேன். திருநங்கைகிட்ட வந்து உங்கூர் தான் பொன்னமராதி, இப்போ இந்த காரக்குடி பக்கத்தில் தான் இந்த நீல் வந்துச்சு தென்றலுக்கு சொல்லிக்கிறேன். அதை தான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனேன். சச்சினுக்கு நான் வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரெண்டு பேரும் தான் ஒன்றா பிக்கப் பண்ணி போனவங்க. அவருக்கு பேசுறதில்லை, நான் பேசி விட்டவேன். நான் அப்படி கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற ஆள் நான். ஆனால் கதைக்குன்னு வரும்போது சில ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாள். முக்கியமாக லால்குடியில் அண்ணன் உட்காந்துருக்கிறாரு. அவருடைய திண்ணை பற்றி ஏசுராஜ் அவருடைய பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏசுராஜ் வந்து பைரவி அணைச்சி அவருடைய திண்ணை தான் அந்த கூட்டம் நடந்திருக்கிறாரு. ஆனால் என்னுடைய கதைகள் எல்லாமே அந்த திண்ணையில் தான் வந்துச்சு நான் நினைக்கிறேன். அது பைரவி வந்து எனக்கு அப்படியே செம ஃபீலு, அது சொல்ல முடியாது. அழுகுறதில்லை, நான் எப்பயுமே இந்த மாதிரி ஃபீல் ஆக மாட்டேன். அண்ணன் வந்துட்டார், அதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இல்லைன்னா நான் கொண்டாட்டமாக இருக்கிற ஆள் நான், எப்பயுமே அடித்து கலவரம் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் கூட்டத்திலே உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணன் உட்காந்துருக்கனால எனக்கு அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் இந்த கதைகள் வந்து எனக்கு எல்லாமே வந்து முக்கியமாக அது வந்து அக்காக்களின் கதை தான், அப்படி தான் அது பேர் வச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாமே பெண்கள் தான். தமிழ் புத்தன் வந்து ரொம்ப அடையாளம் காட்டி முடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி நிறைய நண்பர்கள் நான் பேர் சொல்லி சொல்லலாம். அப்படிப்பட்ட நண்பர்கள் எல்லாமே இந்த கூட்ட நிகழ்வுக்கு வந்திருந்தது நன்றி. ஏற்புறம்லாம் ஒன்றுமே கிடையாது. அது கதை எழுதிட்டேன், இன்னொரு கதை எழுதுவோம். அடுத்து நான் தனியன்கிற ஒரு நாவலை, அதே அந்த தனிமை நாவலை நீங்கள் தேடி பாருங்கள் என்னையை, அதுலேயும் நான் மாற்றானான்னு பாருங்கள். அடுத்து மகரந்தா வரும், அதுலேயும் பாருங்கள் இப்படி கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். உங்களுக்கு சூஸ் பண்ணுறது தான் என்னுடைய அடையாளமே. அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணுறேன். முக்கியமாக இன்றைக்கி காலைல வந்து இப்போ ஜாலியாக நைட்டு தங்கிட்டு இருக்கும்போது கூட நான் செம்பருத்தியை படிச்சுட்டு இருந்தேன். அது கீதா மேடம் கொடுத்தாங்க அந்த புத்தகம், படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இடையில் வந்து எப்படி கம்பேரிஷன்லாம் வரதெல்லாம் நான் நிறைய இடத்துல பேச வேண்டிய இடம் இருக்குது, ஆனால் இப்போ பேச முடியாது. அதே ஒரு நாவல், அதே மோகமுள்ளு, அதே வந்து அவர் நம்ம சம்ஸ்காரம் எழுதின ஒரு இடம், அதுக்கப்புறம் வந்து வங்காளத்தில் இருக்கிற ஒரு இடம், எல்லாமே ஒரே கோட்டில் இருக்கிற அந்த காதல். முக்கியமாக அகிலன் எழுதின சித்திரப்பாவையில் இருக்கிற ஒரு இது, நம்மளுடைய நம்பால் கடலோட்டியிருக்காரு அவர் சிங்காரம், அவரோட நாவலில் இருக்கிற அந்த தண்ணீர் கோயிலில் இருக்கிற அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாத இடம், இப்படி எல்லாமே ஒரு நூக்கோட்டு தன்மையில் இருக்கிற நாவலை பற்றி நான் பேசணும்னு நான் துடிக்கிறேன். அதுதான் என்னுடைய இலத்தை வந்து எழுத்தை கொண்டு போயிட்டுருக்கு நான் நம்புகிறேன். அதனால் கூடுதலாக நிறையா வாசிங்க. அது என் புக்கை நீங்கள் வாங்கணுங்கிறதுக்கு இல்லை, வாங்காமல் கூட போய் வேறு புக்கு வாங்கி இப்போ வாசிங்க. ஆனால் நிறைய வாசிங்க, அப்போ தான் உங்களால் நிறைய எழுத முடியும்னு நான் நம்புகிறேன். நன்றி. இருநிலைகளின் ஒப்பனை என்ற ஒப்பற்ற கவிதை தொகுப்பை வழங்கியிருக்கக்கூடிய நன்றுக்கினிய எனது இலக்கியத்தினுடைய சமகால தோழமை, இலக்கியத்தினுடைய சமகால கதவுகளை திறந்துவிட்டு சமகால வெளிகளில் என்னை விளையாட விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பரணிய நண்பன் யாழி அவன் இந்த இருநிலை ஒப்பனை பற்றின ஒரு ஏற்புரையை நிகழ்த்துவான். நிகழ்க்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து அது பயணிக்கும். அதை நிகழ் எல்லா காலத்துக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எல்லா காலத்துக்கும் நிகழ் நிற்குங்கிற விஷயத்துக்கு பாராட்டு. அப்புறம் எட்வின் சார் பற்றி சொல்லணும். அவர் பொதுவாக எல்லாரையுமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன். அதாவது இங்கே வந்து ஒரு படைப்பாளனை வந்து பக்கத்துலேயே நம்ம கூட தான் இருப்பாங்க, ஆனால் நம்மளை சொல்கிறதுக்குன்னா ரொம்ப சங்கடப்பட்டு அப்படியே மென்று முழுங்கிடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்படியே இருந்தாலுமே வேற ஒருத்தன் சொன்னால் கூட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து சக படைப்பாளியை நேசிக்கிற ஒரு மனுஷர். இப்போ நான் நல்லாயிருக்கு, நான் கொண்டாடினேன், நான் அப்படி தான் பண்ணுவேன், உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த நேர்மை வந்து இங்கே நிறைய பேருக்கு கிடையாது. அதாவது சக படைப்பாளியை மதிக்காதவனை நான் படைப்பாளியை ஏற்றுக்கிறதே கிடையாது. அப்படி ஒரு நல்ல படைப்பாளி அவர், அவருக்கு என் நன்றி. மற்றபடி இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இந்த அட்டை, இந்த தொகுப்புக்கான அட்டைப்படம் வந்து தமிழ் புத்தன் தான் போட்டால். தமிழ் புத்தனுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புச்செல்வம், எப்படி என்னுடைய வெளி உலக வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் பாலிய நண்பனாக இவ்வளவு காலங்கள் பல பயணித்து கொண்டிருந்ததைப் போல என்னை பற்றி முழுமையாகவே அறிந்து கொள்ளாமல் என் கூடவே பயணித்து விட்டு நேற்று இரவு தான் என் கையை இறுக்கி பிடிச்சி நீ கொஞ்சம் விவரமான ஆள் தண்டா அப்படின்னு வந்து உளப்பூர்வமாக சொல்லி இரவெல்லாம் என்னை தூங்க விடாமல் செய்த என் அன்பினிய மாப்பிள்ளை திரு கஸ்தூரிரங்கன் அவர்கள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அவையோருக்கும் ஆளுமைகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் நம் நிகழினுடைய இந்த நிகழ்ச்சிக்கும் நன்றுரை நிகழ்த்தி நிறைவுரையாற்றுவார். மதிய வணக்கம். தமிழகத்தின் காத்திரமிக்க ஆளுமைகள் அனைவரும் இந்த அறையிலே குழுமியிருக்க அரங்கிலே குழுமியிருக்கிறீர்கள். இவ்வளவு தூரம் சுரேஷ் நிகழ்ந்து போவார்னு நான் நினைக்கல. ஏன்னா மூணு வருஷம் முன்னாலேயே நான் இது மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தேன். அது ஏதோ முத்துக்குமரேஷன் மாஸ்டரோட எப்படி அவர் தூண்டினாருன்னு தெரியல. அவர் தூண்டதுனால இது நடந்திருக்கு. அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நிச்சயமாக மலை துளிகளையும் இங்கிட்ட இலக்கிய வெளியில் புதிய வெளி ஒன்றை துவக்கியிருக்கிறார். அதற்கும் நீ வந்திருக்கிற எல்லாரை பற்றியுமே நம்ம பேசலாம். இப்போ சாமி கிருஷ் வந்து தொடர்ந்து எழுதுகிறாப்புல, அவர் என்ன ஆனந்த உடனில் இவரை குத்தகைக்கு எடுத்துருக்கிறாரா, இல்லை இவர் ஆனந்த உடனில் குத்தகைக்கு எடுத்துருக்கிறான்னு தெரியல. தொடர்ந்து ஆனந்த உடனில் சாமி கிருஷ்ணோட கவிதைகள் வந்து கொண்டே இருக்கின்றன.
அது மாதிரி மௌன யாத்திரிகா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தையும் பற்றியும் நம்ம பேசலாம். சொக்கமேளா நேற்று ஒரு முக்கியமான கேள்வியை வந்து முகநூலில் கேட்டிருந்தாருன்னா, வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு, அதுக்குன்னு பதிலே வரலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய அடுத்த தலைமுறை இலக்கியவாதிகளை சந்திச்சல ரொம்ப 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 மகிழ்ச்சி. டிஎஸ் எலியட் பழமையின் சாம்பலில் இருந்தால் புதுமை பூக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். பழமையினுடைய தொடர்பு இல்லாமல் புதுசாக எதுவுமே நம்ம செஞ்சிட முடியாது. எது புதுசாக பண்ணாலும் அதில் கொஞ்சம் பழ சொட்டிகிட்டு இருக்கும். அதே மாதிரி முழுக்க முழுக்க வந்துவிட முடியாமல், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க இல்லையா, யாழி சொன்னதை நான் சொல்லணும்னு இருந்தேன். அவர் முன்னால் மை கிடைக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. நம்மளுடைய இருக்கிறவங்கள நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இப்போ செல்வா பற்றி புதுக்கோட்டையில் யாருக்கும் தெரியாது. நான் ஒரு 20 வருஷம் கழித்து செல்வா திருப்பி பார்த்தேன். செல்வா வந்து வளர்ந்துருக்கிற உயரம் வந்து அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி சுரேஷும் அது மாதிரி தான். சுரேஷ் வந்து ஒரு சொன்னால் கொஞ்சம் ஏய் திருப்பி திருப்பி அதை சொல்லாத அப்படின்மா. இங்கே வரமலரில் ஒரு பிவிஆர் நினைவு சிறுகதை வந்து வாங்கினா, இனிமேல் சொன்னினா உன்னை உதப்பேன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அதுக்கப்புறம் நான் அதை கடந்து நிறைய தூரத்துக்கு வந்துட்டேன், உனக்கு நான் வந்த தூரம் தெரியலை அப்படின்னு வருத்தப்படுவான். ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க புதுக்கோட்டையில். என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஏற்றுக்கொள்கிற கொண்டாடுகிற தன்மை வந்து பரவலை. இருக்காங்க, ஏற்றுக்கவங்க கொண்டாடுறவங்க இருக்காங்க, ஆனால் அந்த தன்மை வந்து பரவாயில்ல. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சுரேஷ் மணிய ரூமில் ஒருத்தர் வந்து ரொம்ப கேஷுவலாக இருப்பார், ரொம்ப கேஷுவலாக இருப்பார், ட்ரெஸ்லாம் வித்தியாசமாக பண்ணியிருப்பார். இவர் அவர் குறித்து பெரிய மரியாதையெல்லாம் எனக்கு கிடையாது. மைக்கில் சொல்கிறதுக்கு சாரி, ஏன்னா யாரோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். படம் போடுவாரா அப்படின்னு, ஓ படம் போடுறாரா, சரி சரி. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஓவியம் நன்றாக அறிந்த ரவி சொன்னார், டே அவன் ஒரு கோடு போட்டான்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே திரும்பி பார்ப்பாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பெரிய பெயிண்டர் அவன். சுரேஷ் மணியா வந்து ஓவிய அட்டை படம் அவர் தானே, அவர் தான். ஆனால் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அந்தாலும் பெரிய ஆள் அப்படின்றது இங்கே யாருக்கும் தெரியாது. அதுதான் சோகம். ஸோ நிகழ் இந்த புதிய வெளி இது மாதிரியான நிறைய ஆளுமைகளை அறிமுகம் செய்யும். அதற்கான ஒரு புதிய வெளியை அன்பு நண்பர் சுரேஷ் மாப்பிள சுரேஷ் ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து பொறுமையாக நிறைய பேர் இருந்து நிறைய ஆளுமைகள், அதாவது நிறைய எழுதுகிறவங்க அடுத்தவங்க பேசுகிறத கேட்க விரும்ப மாட்டாங்க. குறிப்பாக நம்ம சுரேஷ் மணியா அடிக்கடி சொன்னார், நான் அங்கேருந்து ஒம்பதுப்பேன் அப்படின்னு. ஏன்னா சுரேஷ் மணியா டீம் வந்து தமிழ் இலக்கிய உலகத்தில் இன்னும் ஒரு 25 வருஷத்தில் அழுத்தமான முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு கும்பல் வந்து சுரேஷ் மணியா கும்பலாக தான் இருக்கும். வியாபி கார்த்தியில் ஆரம்பித்து, ஆனால் அவங்க புதுக்கோட்டையில் இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாது. சென்னையிலையும் யாருக்கும் தெரியல அப்படின்னு ஃபேஸ்புக் பார்த்தேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா தூயனுடைய எழுத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப எளிமையாக கடந்து வந்துட முடியாது. தூயனுடைய அந்த வெளியிட்ட அந்த தொகுப்பையெல்லாம் ரொம்ப எளிமையாக கடந்து வந்துட முடியாது. ஃபீவர் வந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எழுதுவாப்பில் தூயன் எல்லாம். அந்த கும்பலோட மென்டார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழுவினுடைய மென்டார் யார் அப்படின்னிங்கன்னா சுரேஷ் மணியா. சுரேஷ் மணியா அரைக்கி போனால் அவங்க எல்லோரையும் நம்ம சந்திக்கலாம். இப்படி இவங்க தொடர்ந்து இயங்கி கொண்டிருந்த ஒரு வேலையில் இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக சுரேஷ் இருக்கிறார். ஏன்னா இவங்க எப்படியாவது ஒரு சித்தனவாசல் இலக்கிய வட்டம்னு ஆரம்பித்தாங்க, செய்வாங்க தொடர்ந்து அப்படின்னு. நான் சித்தனவாசல் வாசகர் வட்டம், ஆ வாசிப்பு வட்டம் தொடர்ந்து செய்வாங்க அப்படின்னு பார்த்தேன். இல்லை அது பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து செய்யலை. இது மாதிரி நிகழ் என்பது இந்த எல்லா குறைபாடுகளையும் கடந்து விட்டு மீண்டும் மீண்டும் தமிழகத்தினுடைய காத்திரமான ஆளுமைகளை வெளிக்கொணர்ந்து நம்மிடைய எளிமையாக நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, நம்ம கொண்டாட மாட்டோம். தமிழ் பரதன் கவிதை வந்து எங்கேயோ பெரம்பலூரில் கொண்டாடிட்டு இருப்பாங்க, புதுக்கோட்டையில் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம கொண்டாட மாட்டோம். அது மாதிரியான ஒரு சின்ன பின்னடைவுகளை எல்லாம், இலக்கியவாதிகளுக்கு மனதில் ஏற்படக்கூடிய ரணங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு புதிய வெளியாக நிகழை என்னுடைய இனிய நண்பர் சுரேஷ் துவக்கி இருப்பதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதற்கு உங்களுடைய, நீங்கள் இங்கே வந்து இருக்கிற ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து வார்த்தைகள் சொல்ல முடியாத நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ நேரம் இங்கே இருந்து நீங்கள் இதை இவ்வளோ உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பதற்கும், நிச்சயமாக புதுகை மண்ணின் சார்பாக, புதுகை வாசகர்களின் சார்பாக, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இலக்கியத்தை நேசிப்பவரின் சார்பாக பாதம் படிந்த நன்றிகள். நன்றி அனைவருக்கும். நிகழ்வை சாத்தியமாக்கிய, நிகழ்வுக்காக இரவெல்லாம் இங்கு பாடுபட்ட, தேநீர் வழங்கிய, புத்தகங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிற அத்தனை தோழர்களுக்கும், இங்கே வந்து பாடிவிட்டு போன தங்கை பிரதீபாவிற்கும் நன்றிகள். மலைத்துளி அமைப்பினருக்கு சிறப்பு நன்றி. ஏன்னா அவர்களெல்லாம் இயற்கை செயற்பாட்டாளர்கள், தொடர்ந்து செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.